வணக்க மக்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஜோகோட க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். ஸோ ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த டைம் கேட்டது அப்படின்னு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நேம் என்னன்னு கேட்டோம்னா வந்து எக்ஸல் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்வெஸ்சனோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் லாஜிக், அதுக்கப்புறம் வந்து கோடிங் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பார்ப்போம். ஸோ என்ன கொஷின் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்புட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ நம்பர். ஓகே, ஸோ அது வந்து நம்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்புட் என்ன அப்படின்னா வந்து ஒரு நம்பர், எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 52, இப்போ வந்து 26 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்புட் வந்து 26 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவுட்புட் வந்து என்ன வரணும்? ஸோ தட்ஸ் அவர் க்வெஸ்சன். ஓகே, ஸோ அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இன்புட் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நார்மலாக கெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 26 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு இசட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். 26 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு இசட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் கொஷின். ஸோ கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 26 லெட்டர் தானே இருக்குது. ஸோ அப்படின்னு ஈஸி தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, 27 கொடுத்தா எனக்கு ஏஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏஏன்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் 28 அப்படின்னா ஏபி. இந்த சிங்கிள் கோட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை தான் நம்ம வந்து இப்போ டூ பண்ண போகிறோம். ஸோ அதாவது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இப்போ இருக்குது. இதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 52 அப்படின்னா என்ன கிடச்சிருக்கு எனக்கு? கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், 52 அப்படின்னா ஏஇசட். ஓகே, ஸோ இதுவே வந்து 53 கொடுத்தாங்க அப்படின்னா எங்கே போகணும்? ட்ரிபிள் ஏக்கெல்லாம் போகக்கூடாது, அடுத்து பிஇசட், பிஏ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுது. ஸோ அதாவது ஒரு நம்பர் கொடுப்பேன், 1 அப்படின்னா ஏ, 2 அப்படின்னா பி, 3 அப்படின்னா சி, 4 அப்படின்னா டி. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டு 26 அப்படின்னா இசட் வரணும். ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் 27 கொடுத்தா எனக்கு ஏஏ அப்படின்னு வரணும், 28னா ஏபி. ஸோ அதே மாதிரி அப் டு 52 போச்சுன்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா ஏஇசட் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அடுத்து 53 வரும்போது பிஏ, பிபி, பிசி, பி. அப்போ 78 போகும்போது பிஇசட்ல இருக்கும். ஸோ அடுத்து 79 வரும்போது என்ன ஆகும் எனக்கு? எகைன் எப்பயும் போல சிஏ, சிபி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் அவங்க கொடுத்த அவுட்புட் என்ன அப்படின்னா வந்து இன்புட் வந்து இப்போ 1000 கொடுத்தா அவுட்புட் வந்து ஏஎல்எல் வரணும். ஸோ இது கரெக்டு தான். ஸோ தப்பெல்லாம் கிடையாது, இது வந்து கரெக்டு தான். ஸோ 1000 கொடுத்தா ஏஎல்எல் தான் வரணும். ஸோ அதர் ரூல்ஸாகவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ லாஜிக் வந்து எக்ஸல் ஷீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க எக்ஸல் ஷீட் போவோம். ஸோ எப்பயும் போல் ஆன்லைன் எக்ஸல் ஷீட். ஸோ என்னோட பேசிக் எல்லாமே இது வந்து இது தான். இந்த எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, பிகாஸ் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நான் அன்வான்டாக டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 53 வச்சுக்கலாமா, இல்லைனா வந்து 28 வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 28. நார்மலாக ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய என்னன்னா பேஸ் கன்வர்ஷன். உங்களுக்கு பேஸ் கன்வர்ஷன் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாம யூஸ் பண்ணுறது டெசிமல் சிஸ்டம், 0 to 9 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நம்பரை மேக் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை தட்ஸ் கால்ட் டெசிமல் சிஸ்டம். பிகாஸ் 10 டிஜிட் இருந்தால் அது டெசிமல் சிஸ்டம். 0 to 9 மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. ஆக்டல் டிஸ்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்டல் சிஸ்டம்ல வந்து என்ன இருக்கும்? 8 டிஜிட் இருக்கும். அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 8 டிஜிட் இருக்கும். பைனரி உங்களுக்கு தெரியும், 2. ஏன் பேஸ் 2? 2 power 0, 2 power 1, 2 power 2 போவீங்களா? ஏன் 2 போகிறீங்க? பிகாஸ் 2 டிஜிட் தான் இருக்குது, 0, 1 மட்டும்தான். ஸோ 2 டிஜிட் மேக் பண்ணுறதுனால பேஸ் 2, 8 டிஜிட் வச்சு மேக் பண்ணுறதுனால பேஸ் 8, 16 டிஜிட் வச்சு மேக் பண்ணுறதுனால பேஸ் 16, அதாவது 0 to 9 மொத்தம் 10. அதுக்கப்புறம் ஏலேருந்து எஃப் வரைக்கும் அது ஒரு 6. ஸோ மொத்தம் 16. ஸோ அதனால எனக்கு வந்து 16 power 0, 16 power 1, 16 power 2 போவீங்க. 10 வரும்போது ஏ, 11 வரும்போது பி, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக பேஸ் கன்வர்ஷன் தெரியணும். என்னப்பா எல்லா டைமும் வீடியோ போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக் கொஷின். ஸோ கம்பெனி ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் தெரியணும் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அந்த லாஜிக்கை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் அதெல்லாம் பேசிக் நாலேஜ், மேனட்ரி. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ பேஸ் கன்வர்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க, தெளிவாக புரியும், டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே நான் கன்வெர்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க, அது இன்னொரு ஃபார்மேஷனுக்கு நான் மாற்ற போகிறேன். அதாவது லெட்டர் ஃபார்மேஷனுக்கு மாற்ற போகிறேன். ஆனால் அந்த லெட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏலேருந்து ஏ டு இஜெட் இந்த ரெப்ரஸன்டேஷனில் தான் பண்ண போகிறேன். கரெக்டாக லெட்டர்ஸ்னால் ஏ டு இஜெட் தானே இருக்குது இங்கிலீஷ் லெட்டரு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஏ டு இஜெட் ஹவு மெனி லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? இப்படி தான் நான் தான் சொல்லி ஆகணும். 26 லெட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. அதாவது வந்து ஏபிசிடிஇஃப் அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இசட் வரைக்கும் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க பேஸ் கன்வர்ஷன் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல் நம்பர், அதாவது பேஸ் 10.
ஆனா இப்ப நான் கன்வெர்ட் பண்ண போறது என்னது, பேஸ் 26க்கு, அதாவது டெசிமல் டு பேஸ் 26. டெசிமல் டு ஆக்டல் உங்களுக்கு தெரியும், பேஸ் 8 மாத்த தெரியும், டெசிமல் இருந்து எக்ஸா டெசிமல் தெரியும், பேஸ் 16 மாத்த உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ண போறது பேஸ் 26. ஸோ எப்படிப்பா கன்வெர்ட் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த லாஜிக்கை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண போறேன்னு, சரி ஓகே, 28க்கு முதல்ல என்ன ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 26க்கு வந்து இஜெட், அப்போ 27க்கு ஏஏ, 28க்கு என்ன வந்திருக்கும், ஏபி வந்திருக்கும். எனக்கு என்ன வந்திருக்கும், ஏபி. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது எப்படி ஆன்சராக ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் 26 பவர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 26 பவர்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் பெட்டர், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து 26 பவர் 0 ஃபர்ஸ்ட், 26 பவர் 1, அடுத்து 26 ஸ்கொயர். ஸோ நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக் தான். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீடியோவில் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 26 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு வேணும், கரெக்டாக? ஸோ அப்போ தான் நான் அடுத்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ 26ஓட வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா 676. ஓகே, ஸோ அடுத்து வந்து 26 கியூப் வேணும், கரெக்டாக? அது வந்து 17,000. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் அவ்வளோ பெருசு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் எழுதி வச்சுக்கிறது தப்பு இல்லையே இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யா, எழுதி வச்சுக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஸோ நம்ம எழுதி வச்சுக்கலாம், 17,576. ஓகே, ஸோ இதை நான் கால்குலேட்டரில் போட்டு தாங்க சொன்னேன். ஸோ ஒன்றும் இதெல்லாம் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து சேமாக வச்சுக்குவோம். ஸோ தட்ஸ் பெட்டர். ஸோ எல்லாத்தோட அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓ, எல்லாமே பெருசு பண்ணனால எல்லாமே இப்படி பேச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுதான் வந்து பேஸ். ஸோ பேஸஸ் வந்து நம்ம எப்பயும் போல் பேஸ் வந்து 8 கலரில் கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 28 இந்த பேஸில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும், அதாவது இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸில் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 28. ஸோ உங்களுக்கு நார்மலாக தெரியுமே, இப்போ வந்து பைனரி ரெப்ரஸன்டேஷனில் 10 எழுதுங்கன்னா எப்படி எழுதுவீங்க, 1010 எழுதுவீங்களா? அந்த மாதிரி தான். இப்போ 28 எப்படி எழுதுவீங்க, இங்கே வந்து ஒரு 26க்கு 1 போட்டுக்கலாம். அப்போ ஒரு 26 காணாமல் போயிடும், மீதி இருக்கிறது 2, அந்த 2 தூக்கி இங்கே எழுதுவீங்க. ஸோ 1-2 எழுதுவீங்க, கரெக்டாக? இந்த 1ங்கிறது என்னன்னா ஏ, 2ங்கிறது என்னன்னா பி. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டோம்னா ஏபி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து பேஸ் 16 அப்படின்னா இந்த ஒரு இடத்துல எவ்வளோ மேக்ஸிமம் பிளேஸ் பண்ண முடியும், 1லேருந்து 9, அதுக்கப்புறம் ஏலேருந்து எஃப். ஸோ அது வரைக்கும் பிளேஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே பிளேஸ் பண்ண முடியாது. பைனரினா 0-1, அதுக்கு மேலே பிளேஸ் பண்ண முடியாது. ஆக்டல்னா 0-7, அதுக்கு மேலே பிளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இங்கே 26 அப்படிங்கிறனால 1-26, அதாவது A-Z வரைக்கும் பிளேஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கோம்னா ஏபி கிடச்சிருக்கும், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு வந்து 53 எடுத்துக்கோங்க, 53 ரெப்ரசென்ட் பண்ணலாமா? வாங்க. ஸோ 126, ஓகே, ஸோ 26ல நம்ம பிளேஸ் பண்ணலாம். எத்தனை 26 வைக்கலாம், 2 26 வைக்கலாம். ஸோ அப்போ 52 போயிடுச்சு, மீதி இருக்க 1 நான் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும், 2-னா பிஏ, 1-னா ஏ. ஸோ அப்போ 53க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஏ தான் ஆன்சர். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஸோ கரெக்டு தான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுனப்பா ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, இந்த ப்ராசஸ்க்கு என்ன வந்து கொஞ்சம் இதாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அது என்ன ப்ராப்ளம்ஸ், எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க, ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிகாஸ் இப்போ 53 அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. சப்போஸ் இப்போ நான் வந்து 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து 10 கொடுக்குறேன், 10 கொடுத்தா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம், கரெக்ட்? 26ல பிளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு அடுத்த பொசிஷன்லையும் நல்லா பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும். அப்போ 10 அப்படியே போட்டுக்கலாம், கரெக்டா? அப்போ 10 வந்து எப்படி எழுதுவோம், லெட்டரா? 10th லெட்டர் என்னது, ஜே, ஜியோ, ஜே தானே? அப்போ 10 கொடுத்தோம்னா என்னோட ஆன்சர் ஜே, 10 கொடுத்தா என்னோட ஆன்சர் வந்து ஜே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட், ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப பெருசாலாம் நான் போகல, ரொம்ப ஷார்ட்டாக தான் போயிருக்கேன். ஸோ அப்போ இதில் முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த இடத்துல ஆரம்பிக்கணுங்கிறது. ஏன்னா நான் 53 குடிக்கும்போதுன்ட்டேன், 53 கொடுக்கும்போது நான் 2nd பொசிஷனில் ஆரம்பித்தேன், கரெக்டாக? இதே வந்து 10 கொடுக்கும்போது 1st பொசிஷனில் ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து 1000 கொடுத்தேன்னா எத்தனாவது பொசிஷனில் ஆரம்பிப்பேன், 1000 கொடுத்தேன்னா எத்தனாவது பொசிஷன் ஆரம்பிப்பேன், நீங்களே செக் பண்ணுங்கள். 1ல பிளேஸ் பண்ணலாம்,
26லேயும் பிளேஸ் பண்ணலாம், 676லேயும் பிளேஸ் பண்ணலாம், ஆனால் 17,000ல பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ மூணாவது பொசிஷன் இந்த இடத்துல. அப்போ ஒரு வந்து ஒரு 676 வைக்கலாம், மீதி இருக்க வேல்யூ எல்லாமே ரெண்டாவது பொசிஷன் போகும், அங்கே பிளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்க வேல்யூ எல்லாமே இங்கே போகும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, மேக்ஸிமம் பேஸ் வேல்யூ, ஏன்னா இது 26 பவர் 0, இது 26 பவர் 1, இது 26 பவர் 2, இது 26 பவர் 3. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது எந்த பேஸ் மேக்ஸிமம் பேஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் லெட்டரை வைக்கணுங்கிறது. ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இனிஷியலாக பேஸ் வந்து 1 வச்சுக்கோங்க, இனிஷியலாக பேஸு, அதுக்கப்புறம் நம்பர், ஓகேவா? ஸோ நம்பர் வந்து சப்போஸ் 53 வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியல் பேஸ் வந்து 1, 2 பவர், அதாவது வந்து 26 பவர் 0. ஸோ நான் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறேன். கோஷன் கிடைச்சா என்ன அர்த்தம், கோஷன் கிடைச்சா அதில் பிளேஸ் பண்ணலான்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ அப்போ 53 டிவைட் பை 1 என்னது, 53. ஸோ அப்போனா கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா இந்த நம்பர் வந்து இந்த பேஸை விட பெருசு, அதனால தான் வேல்யூ கிடைக்குது, கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ 53 அடுத்து பேஸ் வந்து அடுத்த பவருக்கு கொண்டு போவேன், 26. ஃபர்ஸ்ட்டு 26 பவர் 0 பண்ணேன், அடுத்து 26 பவர் 1 பண்ண போகிறேன். 53 டிவைட் பை 26 என்ன கிடைக்கும், 2 பாயிண்ட் சம்திங், பட் கோஷன் தான் கிடைக்கும், 2. ஸோ அப்போ ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சா என்ன அர்த்தம், எனக்கு அதுவும் வந்து பெரிய நம்பர்னு அர்த்தம், n வந்து பேஸை விட பெரிய நம்பர்னு அர்த்தம், கரெக்டா? என் வந்து பேஸை விட பெரிய நம்பர் அர்த்தம். ஸோ நான் அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த பேஸ் என்னது, 676. இப்போ நான் டிவைட் பண்ணுறேன், 53 டிவைட் பை 676 என்ன கிடைக்கும், 0, கரெக்டா? ஸோ 0 குறைச்ச என்ன அர்த்தம், என்னால் இந்த இடத்துல 53 பிளேஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் மேக்ஸிமம் பேஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் மேக்ஸிமம் பேஸ், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு தான் நான் மேக்ஸிமம் பேஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஓகே, ஸோ ஆஃப்டர் மேக்ஸிமம் பேஸ் கண்டுபிடிச்ச பிறகு நான் என்ன பண்ணணும், எப்படிப்பா பிளேஸ் பண்ண போகிறது அந்த இடத்துல? சப்போஸ் நீங்கள் வேல்யூ வந்து 56 எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம், ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் தான் நமக்கு வந்து அடுத்தது இருக்கும். ஸோ இப்போ என்னோட நம்பர் வந்து எனக்கு தெரியும் நல்லாவே 56, என்னோட நம்பர் என்ன தெரியும், நல்லாவே தெரியும் 56. அதே மாதிரி மேக்ஸிமம் பேஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படிப்பா ஈஸி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், 56 26 டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு கோஷன் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும், கரெக்டாக எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும், 56 டிவைட் பை 26 என்ன வேல்யூ, 2, கரெக்டாக? அதாவது வந்து 226 ஆர் 52. ஸோ அப்போ 2, ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரிமைனிங் என்ன கிடைக்கும், ஏன்னா நான் வந்து 52 பிளேஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக? அப்போ ரிமைனிங் என்னது, 56 மாடுலோ 26, அப்போ என்னது எனக்கு கிடைக்கும், 4 கிடைக்கும், கரெக்டா? அதுக்கப்புறம் இப்போ 26 பேஸை முடிச்சாச்சு, இப்போ அதுக்கு முன்னாடி பேஸ், அதுக்கு முன்னாடி பேஸ் என்னது, 1. ஸோ அந்த 4 டிவைட் பை 1 என்னது, 4, கோஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ரிமைண்டர். ஸோ வாட் த ரிமைண்டர் ஹியர், 4 மாடுலோ 1, வாட் த ரிமைண்டர், 0. ஸோ 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா இமீடியட்லி ஐ ஸ்டாப் த ப்ராசஸ். ஸோ அப்போ 0 கிடைச்சா நிறுத்திடுவேன், இல்லைன்னா பேஸ் அதுக்கடுத்து 0 வந்துடும், கரெக்டா? ஸோ பேஸ் 0 வந்தால் நான் நிறுத்திடுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் 0 வந்தால் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப 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 ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன், 26 தான் மேக்ஸிமம் பேஸ், அதை பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பிளேஸ் பண்ணுறது அப்படின்னா, 56 டிவைட் பை 26 என்னது, 2. அப்போ 2 26 வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். அப்போ 2 என்னது, பின்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ பி. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அடுத்த ரிமைனிங் மீதி இருக்க வேல்யூ தான் அடுத்த பிளேஸ் பண்ணணும். ஸோ மீதி இருக்க வேல்யூ 4 எடுப்பில் எடுப்பேன், மாடில் போட்டு எடுப்பேன். மீதி இருக்கிறது அதுக்கு முன்னாடி பேஸில் தான் பிளேஸ் பண்ணணும், ஏன்னா மேக்ஸிமம் பேஸில் தான் நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்போ அதுக்கடுத்து இருக்கிறது முன்னாடி இருக்க பேஸ் 1. ஸோ 4 டிவைட் பை 1 எத்தனை வைக்க முடியும், 4 வைக்க முடியும். ஸோ 4 அப்படின்னா என்னது, டி. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், 0. ஸோ பேஸ் 0 வந்தால் நான் ஸ்டாப் பண்ணிடலாம், ப்ராசஸ் முடிஞ்சுது. நம்பர் 0 வந்தால் முடிச்சிடலாம்ல ப்ரோ. ஸோ எதுக்கு வந்து பேஸ் 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை நான் இதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இந்த லாஜிக் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, மேக்ஸிமம் பேஸ் கண்டுபிடிக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்க போகுது. மேக்ஸிமம் பேஸ் கண்டுபிடிக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இனிஷியலாக 1 ஆரம்பிப்போம், ஃபஸ்ட்டு 1 வச்சு டிபேட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு கொஷன் கிடச்சதுன்னா அடுத்த பேஸ் வச்சு பார்ப்போம், அப்போயே ஏதாவது ஒரு கொஷன் கிடச்சா அடுத்த பேஸ் வச்சு பார்ப்போம். எப்போ 0 வருதோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து என்னோடய மேக்ஸிமம் பேஸ். ஸோ இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ குறுக்கால் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து போவோம், ஓகேவா? எங்கே போகிறோம், நம்ம இதுக்கு போகிறோம். ஸோ வாங்க கோட் பிளாக். ஸோ இதில் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாக என்ன ப்ரோ பாதி தான் சொன்னீங்க, ஏன் இன்னும் அந்த இது வைக்கிறோம்லாம் சொல்லவே இல்லை. நான் இன்னும் சொல்கிறேன்,
75% தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் லாஜிக்கா. நான் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல ஒரு ப்ராப்ளம் வரும், அதை வச்சு என்ன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சொல்ல போறேன் மீதி 25%. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கோட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வாங்கி மேக்ஸிமம் பேஸ் கண்டுபிடிச்சு, ஸோ அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் ப்ராசஸ் எல்லாம் பார்ப்போம் ஓகேவா. ஸோ சாரி இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஸோ வாங்க இப்போ ஆரம்பிப்போம். எப்பயும் போல டைப் பண்ணுவோம், ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h இன்ட்டு மெயின். ஸோ சாரி, ஸோ இங்கே கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகே யா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பரை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்பரை வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து பேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஸோ பேஸ் வந்து இனிஷியலாக நான் 1 வச்சுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கோட் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா அந்த கோடில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஏதோ இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம் அபவுட் இட். ஸோ வாங்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கியாச்சு ஓகே. ஸோ நம்பர் வாங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் பேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் பேஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டும் இது வந்து மாறி மாறி கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை டிவைட் பண்ணி பார்க்கணும், n இதோட டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கிது, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதை பண்ண போகிறோம். ஸோ n டிவைட் பை பேஸ் போட போகிறோம். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரூ. ஸோ ட்ரூனா என்ன அர்த்தம், சப்போஸ் வந்து எனக்கு க்வெஸ்சன் வந்து இப்போ 53 கிடைக்குது, ட்ரூ. உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் 0 மட்டும் தான் ஃபெயில். ஸோ அப்போ ட்ரூனா என்ன பண்ணுவோம், அடுத்து பேஸ் 26 ஆகணும், அதுவும் ட்ரூனா அடுத்து 676 ஆகணும். அதாவது 26 ஆல எனக்கு வந்து பவரால போயிட்டே இருக்கணும். 26 பவரால போகணும்னா என்ன பண்ணணும், 26 ஆல மல்டிபிள் பண்ணே போகணும். 2 power 0, 2 power 1, 2 power 2 என்ன அர்த்தம், 2 மல்டிபிள் பண்ணிட்டு போகணும். ஒரு 2 ஃபர்ஸ்ட், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. ஸோ அந்த மாதிரி இங்கே நான் பேஸை 26 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போவேன். ஸோ எது வரைக்கும், எப்போ இந்த லூப் ஃபெயில் ஆகுதோ அப்போ வரைக்கும். ஸோ ரிப்பீட்டிங் ப்ராசஸ். ஸோ எப்போ ஃபெயில் ஆகும், 0 வரும்போது ஃபெயில் ஆகும். ஸோ 0 வந்துச்சுன்னா என்னோட பேஸ் என்னவா இருக்கும், 676 இருக்கும். ஆனால் எனக்கு 676 தேவையில்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் மேக்ஸிமம் பேஸ் கரெக்டாக. ஸோ அப்போ முன்னாடி இருக்க பேஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், ஒரே ஒரு 26 குறைச்சா போதும். ஸோ இப்போ நான் ஓப்பன் க்ளோஸ் போடல இந்த வயலுக்கு. ஸோ ஒரே ஒரு லைன், இந்த ஒரு லைன் மட்டும் தான் உள்ளே இருக்குது. ஸோ முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு மேக்ஸிமம் பேஸை தாண்டி நிற்கும், அதாவது 676 நிற்கும். ஆனால் எனக்கு தேவை அதுக்கு முன்னாடி இருக்க பேஸ். ஸோ ஒரு டைம் நான் குறைக்கணும். ஸோ அதனால ஒரு டைம் அந்த பேஸை குறைச்சிட்றேன். டிவைட் பை 26 போட்டால் முன்னாடி பேஸுக்கு போயிருந்தானே. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பேஸ், மேக்ஸிமம் பேஸ் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 53 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 53 டிவைட் பை 1 ட்ரூ. ஸோ அடுத்து பேஸ் வந்து 26 ஆகும். 53 டிவைட் பை 26 அதுவும் ட்ரூ, ஏன்னா இது ஒரு வேல்யூ கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ அடுத்து 676, 53 டிவைட் பை 676 0. ஸோ ஃபெயில். ஸோ இப்போ இங்கே டிவைட் பை 26 போட்டிருக்கேன். ஸோ 676 டிவைட் பை 26 என்னது, 26. ஸோ அப்போ மேக்ஸிமம் பேஸ் கிடச்சிருச்சு. இனிமே நம்ம ப்ராசஸ், நம்ம ப்ராசஸ் என்னது தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ராசஸை, இந்த ப்ராசஸை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸோ நம்பர் கண்டிருக்கு, நம்மக்கிட்ட பேஸும் இருக்குது. இப்போ நம்ம ப்ராசஸ், 56 டிவைட் பை 26 என்ன கிடைக்கும், 2. ஸோ அந்த 2க்கான இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆஸ்கி வேல்யூ தெரியணும்ல, 1னா ஏ வரணும், 2னா பி வரணும், செட் அதாவது 26 அப்படின்னா செட் வரணும். ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 65, பியோடது 66, இதோடது 90. ஸோ அப்போ 26 90 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 66 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 65 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாமே காமன் டிஃப்ரென்ஸ் தாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 64 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் ப்ளஸ் 64 மாற்றினேன் அப்படின்னா அது லெட்டரோட ஆஸ்கி வேல்யூவாக மாறிடும், அந்த லெட்டரோட ஆஸ்கி வேல்யூவாக. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எடுக்க போகிறோம். எப்படி, நம்பர் டிவைட் பை பேஸ் கிடச்சிருச்சு, நான் அதை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த க்வெஸ்சனோட எனக்கு ப்ளஸ் இது பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு லெட்டர் தானே வேணும். ஸோ அந்த பொசிஷன் லெட்டர் வேணும். ஸோ லெட்டர், ஏன்னா இப்போ ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 1 இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே க்வெஸ்சனை போட்டு பர்சன்டேஜ் சி போட்டால் வந்துடும், ஆனால் அதோட லெட்டர் வேறு. ஸோ நான் வந்து அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கணக்கு பண்ணணும். ஸோ அதனால ப்ளஸ் 64 போட்டிருக்கேன், மற்றபடி எந்த ரீசனும் இல்லை. ஓகே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மீதி இருக்குல்ல இந்த 56 26 பண்ணால் 2 வந்துச்சு, அதாவது 2 26 வச்சாச்சு, அதாவது 52 வச்சாச்சு. இந்த ரிமைனிங் 4 தான் அடுத்து நான் நம்பராக மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் பை சாரி மாடுலோ பேஸ். இப்படி போட்டால் என்ன ஆயிரும், அந்த நம்பரால், அந்த நம்பரை பேஸால
டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் கிடைக்கும் தெரியுமா, அந்த ரிமைண்டர் வந்து மறுபடியும் நம்பராக மாத்திட்டேன், அதாவது 4 மாத்திட்டேன். ஓகே, இப்போ பேஸ் என்ன பண்ணணும், முன்னாடி பேஸுக்கு கொண்டு வரணும் கரெக்டா, ஏன்னா நான் இருக்கிறது மேக்ஸிமம் பேஸ்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பேஸ் எப்படி கொண்டு வருவேன், எல்லாமே 26 தானே பேஸ் எல்லாமே, ஸோ 26 பவர் 0 26 பவர் 1 தானே போகுது, அப்போ ஒரு டிவைட் பண்ணா எனக்கு பின்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் ப்ராசஸ் பண்ண போறேன், ஸோ இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக பண்ண போறேன். ஸோ அப் டு எது வரைக்கும் பண்ண போறேன், ஸோ தட்ஸ் அவர் க்வெஸ்சன். ஸோ எது வரைக்கும் பண்ண போறேன், எனக்கு இங்கே ஃபில் பண்ணிட்டே வரேன், இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன், ஃபில் பண்ணிட்டே வந்தேன், பேஸ் 1 கீழே போச்சுன்னு நிறுத்திடணும், ஏன்னா அதுதானே ஸ்டார்டிங்கு, மேக்ஸிமம் பேஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன், பேஸ் 1 தாண்டிச்சுன்னு நிறுத்திடணும். ஸோ அப்போ பேஸ் 0 தாண்டிச்சுன்னு நிறுத்திடணும். ஸோ அப்போ பேஸ் 0 வந்துச்சுன்னா நின்றுடணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், ஏன்னா இங்கே 0 வந்து அதுவே ஃபெயில், நீங்கள் வந்து பேஸ் நாட்டிக்குள் 0 என்ன போட்டாலும் சரி அது உங்கள் இஷ்டம். ஸோ இவ்வளோ தான், ஸோ ரிப்பீட்டிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அப்டு இது வரைக்கும் பேஸ் வந்து 0 வர வரைக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும், அடுத்து பேஸ் 1 இருக்கிற இடத்துல பிளேஸ் பண்ணணும், அடுத்து பேஸ் 0 வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போதைக்கு ப்ராசஸ் முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ அது என்ன ப்ராப்ளம், ஏன் அந்த ப்ராப்ளம் வருது, ஸோ இதெல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணிவிட்டு இப்போ 53 கொடுக்குறேன் பிஏ. ஏன் கரெக்டு தானேப்பா, இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன், ஸோ இப்போ 5 கொடுக்குறேன், 5 வந்து இ தான் கரெக்டாக, கரெக்டாக கிடச்சிருக்கு, டவுட்டே இல்லை. ஸோ இப்போ வந்து 1000 கொடுக்குறேன், ஏஎல்எல் அவ்வளோதானே எல்லாமே வருதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ நமக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 52 கொடுத்தா என்னப்பா வரணும், 52 கொடுத்தா என்ன வரணும், ஏ ஜெட் வரணும் கரெக்டாக, ஆம் ஐ ரைட், ஏ இசட் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, பி அட்டு வந்திருக்கு. வாட், ஏன் வந்துச்சு பி அட்டு, இதில் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன்னா பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும்போது வரும்போது நமக்கு ப்ராப்ளம் வருது, ஏன்னா இந்த 52 26 பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்படி வரும்போது நமக்கு ப்ராப்ளம் வருது, என்ன ப்ராப்ளம் வருது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ப்ராப்ளத்தை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், இப்போ என் நம்பர் வந்து 52 ஓகேவா. ஸோ இந்த கோஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவோம், இந்த பக்கம் இந்த ஃபார்மேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிறதும் தேவையில்லை, ஏன்னா பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க தெரியுமில, இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிப்போம். இப்போ என் நம்பர் வந்து 52 என் நம்பர் வந்து 52 இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். 52 டிவைட் பை 26 என்னது 2 ஓகே, அடுத்து ரிமைண்டர் என்னது 0, ரிமைண்டர் என்னது 0. ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு இப்போ இங்கேயே வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் பி போடக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துலையே ஃபுல் நம்பரும் எனக்கு வந்துருச்சு, அதாவது லாஸ்ட் பொசிஷனில் தான் எப்பயுமே நம்பர் ஃபில் ஆகணும், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேஸில், ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னோட நம்பர் ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த வேல்யூவை போடக்கூடாது. அந்த வேல்யூ போடாமல் என்ன வேல்யூ போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேல்யூ போடக்கூடாது. அப்போ போடாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த வேல்யூ போடாமல் அதுக்கு முன்னாடி வேல்யூ போடணும். இப்போ 2 அதுக்கு முன்னாடி வேல்யூ என்னது 1. ஸோ இந்த இடத்துல ஏவை போடணும். அப்புறம் மீதி இருக்க பொசிஷனுக்கெல்லாம், வெறும் இசட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டே போனால் போதும், வெறும் இஜெட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டே போனால் போதும், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் கான்செப்ட், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 676 என்ன ஆன்சர் வரணும், ஏ இசட் ஜெட், இதுதான் ஆன்சர். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் போட்டு கூட பாருங்கள், ஏ இசட் இசட் தான் வரணும். ஆனால் 676 டிவைட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடி பேஸ் போகும்போது நம்பர் 0, ஏன்னா 676 ஃபுல் நம்பரும் இங்கேயே பிளேஸ் பண்ணிட்டேன் 1. அப்போ மீது இருக்க எல்லா இடத்துக்கும் எனக்கு என்ன வரணும், இந்த மாதிரி தான் வரணும். ஓகே 676 இல்லை, சாரி இந்த மாதிரி வரும் ஓகேவா. ஸோ அதுக்கும் மேலே, ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ எகெயின் ஐ சே, 78 எனக்கு என்ன வரணும், 78 என்ன வரணும், பிஇசட் வரணும் கரெக்டாக. ஸோ நீங்களே சொல்லுங்கள், 78 மேக்ஸிமம் பேஸ் 26, 78 டிவைட் பை 26 என்னது 3 ஓகே. ஸோ அடுத்து பேஸ் என்னவாகும், 1 ஆகும், நம்பர் 0 ஆகும். ஸோ இப்போ 3 எனக்கு நம்பர் இப்போ என்னவா இருக்குது, ரிமைனே இல்லை, அப்போ ஃபுல் நம்பரையும் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ 3 இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணுவேன், ப்ராப்ளம். ஸோ 0 என்ன பிளேஸ் பண்ணுவேன், ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால எனக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பேஸ் 1 வந்து ஃபுல்லாக டிவைட் ஆச்சுன்னா ஓகே அக்செப்டட், பட் அதுக்கு முன்னாடியே ஃபுல் நம்பரும் டிவைட் ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பரை வந்து பிளேஸ் பண்ணணும். அப்புறம் மீதி இருக்க எல்லா பேஸுக்கும், ஏன்னா நம்பர் தான் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுல, மீதி இருக்க எல்லாத்துக்கும் இசட் போடணும். ஸோ இதுதான் நார்மல் பேசிக் கான்செப்ட், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன செக் பண்ண போகிறேன்னா, இங்கே டிவைட் பண்ணுறதுலாம் ஓகே, ஆனால் ஒரே ஒரு செக்கிங் மட்டும் நான் பண்ண போகிறேன், ஒரே ஒரு செக்கிங் மட்டும் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்பர் 0 இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணிடலாம் டேரெக்டாக,
நம்பர் ஜீரோவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இசட்ட போட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுல வந்து நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இங்க ஒரே ஒரு இஃப் செக் மட்டும் பண்ண போறேன். நம்பர் ஜீரோவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஜீரோவா இருந்தா டைரக்டா நான் ஜெட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். அதனால் நம்ம பார்த்தோம், இங்கே பாருங்க இந்த இடத்துல ஜீரோ இருக்கு, ஜீரோ இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஜெட்டை போட்டோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் சொல்லியிருக்கேன், நம்பர் ஜீரோவாக இருந்தால் டேரெக்டாக ஜெட்டை போட்டுடலாம். அப்படி இல்லைனா தான் எனக்கு இந்த ப்ராசஸ், அப்படி இல்லைனா தான் எனக்கு இந்த ப்ராசஸை நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ராசஸ், இந்த கோஷன் எடுக்க போகிறேன், எடுத்து நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முன்னாடி பேஸ்லேயே வந்து, அதாவது ஒரு அஞ்சு பேஸ் எனக்கு வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் 26 பிளேஸ் பண்ணுறேன், சப்போஸ் நான் 676 பிளேஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அங்கே பர்ஃபெக்டாக நம்பரை பிளேஸ் பண்ணிட்டேன், ரிமைனிங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா மீதி இருக்க ரெண்டு இடத்துல இஜெட் தானே போடணும். ஸோ அப்போ மீதி இருக்க ரெண்டு இடத்துல நம்பர் ஜீரோ தானே, ஸோ அதனால நம்பர் ஜீரோ வந்தால் இஜெட். ஸோ அதுக்கப்புறம் நீ பேசை மட்டும் குறைச்சிட்டு போயிட்டே இரு, மறுபடியும் நம்பர் ஜீரோ தானே, மறுபடியும் இஜெட் தான் வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நான் ஏன் இஃப் கண்டிஷன் போடுறேங்கிற ஒரு ப்ராப்ளத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களே நல்லா பாருங்க, பர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால இஃப் நம்பர் மாடலும் பேஸ் செக் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலினா தான் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன், கரெக்டாக பிரிண்ட் பண்ணுவேன், 64. புரிஞ்சுதா? அப்போ பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துலையே நான் ஃபுல் நம்பரையும் பிளேஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஆனால் இது பேஸ் ஒன்னாக இல்லாத போது, ஏன்னா பேஸ் ஒன்னில் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஃபில் ஆகும், கண்டிப்பாக எல்லா நம்பருமே இந்த இடத்துல தான் ஃபில் ஆகும். ஸோ அப்படி ஃபில் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அதே நம்பரை போடலாம். ஆனால் பேஸ் ஒன் இல்லாமல் வேறு பேஸில் என் நம்பர் பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடுச்சு, ரிமைண்டரே ஜீரோ கிடைக்குது அப்படின்னா நான் அந்த நம்பரை போகிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட லெட்டர் தான் போடணும். ஸோ அதுதான் பேஸ் ஒன்னாக இல்லாமல் அந்த பர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 64 தான் நார்மல். அப்போ அதுக்கு முன்னாடினா 63 ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? சப்போஸ் இல்லை, எனக்கு வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது, ஆனால் பேஸ் ஒன்னில் தான் வருது, ஏன்னா லாஸ்ட் பேஸில் தான் வருதுன்னா பிரச்சனை கிடையாது, போட்டுக்கலாம். ஸோ நோ இஷ்யூ வித் தட். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த கண்டிஷன் தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் 52 ஏதாவது கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பீனு கொடுத்துருக்கேன், பேஸ்னு கொடுக்கணும், சாரி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள், 52 கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக ஏஇசட் வருது, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏஇசட் கரெக்டாக வருதா? சரி வேறு ஏதாவது கொடுப்பா, ஏன்னா இது இந்த இந்த கண்டிஷன் செக் பண்ணலாம், நம்ம வேறு ஏதாவது மிஸ் பண்ணிப்போமான்னு பார்த்தா பாருங்கள், 28 ஏபி கரெக்டாக தான் வருது. ஓகே, வேறு ஏதாவது கொடுத்து பாரு அப்படின்னா 2 பி தான், எல்லாமே கரெக்டாக தான் வருது. எல்லா கேஸஸும் வந்து இதில் வந்து கரெக்டாக வரும். சப்போஸ் 78 கொடுப்பா, பிஇசட் கரெக்ட், 78 பிஇசட் தான் வரும். 79 என்ன வரும், சிஏ வரும். ஸோ அப்போ 80 சிபி வரும், கரெக்ட், எல்லாமே கரெக்டாக தான் வரும். ஸோ 1000 கொடுத்து பாருப்பா, ஏஎல்எல் வருதானே, ஏன்னா அவங்க கொடுத்த டெஸ்ட் கேசஸ் வந்து 1000 தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார், பட் இந்த கொஸ்டினை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன் ஜோக அட்டன் பண்ணும்போது, நான் அட்டன் பண்ணும்போது. ஸோ மறந்துட்டேன், ஸோ நான் அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். ஸோ ஞாபகப்படுத்தும்போது நன்றி. ஓகே, இதான் ஏஎல்எல். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஐ நோ யூ ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். முன்னாடி பேசிலே பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிட்டா அதுக்கு முன்னாடி நம்பரை போட்டு மீதி இருக்க எல்லா இடத்துக்கும் இஜெட்டை போடணும். ஸோ அதனால தான் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ டூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ், ஓகே? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கோட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜிசிசி கம்பைலரோட லிங்க். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு இந்த கோட் எடுத்துக்கலாம், நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம் அபவுட் இட். பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.